ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினகரன் தரப்பில் இருக்க செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்துட்டாங்க. இந்த விஷயத்தால் திமுகவில் இருக்க பல நிர்வாகிகளுக்கும் வந்து சுத்தமாகவே பிடிக்கல. ஏன்னா செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்ததுனால நிறைய பேர் வந்து செந்தில் பாலாஜிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ திமுக சார்பாக ஒவ்வொரு ஊராட்சியிலையும் ஊராட்சி சபை கூட்டமானது கூட்டப்பட்டு நடந்துட்டுருக்கு. இப்போ கரூர் மாவட்ட திமுக சார்பில் கரூரில் ஊராட்சி சபை கூட்டமானது நடந்திருக்கு. இதில் வந்து செந்தில் பாலாஜி, அந்த மாவட்டத்தோட செயலாளர் நன்னியூர் ராஜேந்திரன், திமுக முக்கிய நிர்வாகிகள், அந்த பகுதியை சேர்ந்த நிறைய மக்களும் வந்து கலந்துகிட்டாங்க. செந்தில் பாலாஜி இந்த ஊராட்சி சபை கூட்டத்தில் மக்கள் மத்தியில் பேசியிருக்காங்க. மக்களோட குறைகள் கோரிக்கைகள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. இந்த சபை கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாவட்ட செயலாளரான ராஜேந்திரன் பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து திமுக ஆட்சி வரும்போது மக்களோட குறைகள்லாம் நாங்கள் வந்து நிவர்த்தி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து ராஜேந்திரன் பேட்டி கொடுத்தாலும் அந்த சபை கூட்டத்தில் மாவட்ட செயலாளரான ராஜேந்திரனை விட செந்தில் பாலாஜிக்கு தான் நிறைய பேர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயம் வந்து ராஜேந்திரன் தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுக்கு செந்தில் பாலாஜி வந்தது கரூர் மாவட்ட செயலாளரான ராஜேந்திரனுக்கு தான் மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுத்துருக்கு. ஏன்னா அவங்களோட மாவட்ட செயலாளர் பதவி தான் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்க இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து ராஜேந்திரனோட தொண்டர்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. இந்நிலையில் தனக்கான முக்கியத்துவம் வந்து குறைஞ்ச விஷயம் வந்து நன்னியூர் ராஜேந்திரனுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.